ஹலோ சீனி நம்ம பார்க்க போறேன் பிளே பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இருக்கேன் போய் செக் அட் பண்ணிக்கோங்க மக்கலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லியோ அங்க வந்து அந்த மிரரை பார்த்து சொல்றா இந்த மாதிரி நான் வந்து எவ்வளவு அழகா இருக்கேன் நான் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கேன் அதனாலதான் இந்த அக்காச்சு வந்து என்னோட லவ்ல விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்ல அங்க பாத்தா அவளும் கிளாஸ்ல உட்காந்து நம்ம அக்காச்சுவதை பார்த்துன்னு யோசனை இருக்கா இந்த மாதிரி எதுக்கு அக்காச்சும் வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு என்னோட கண்ணில் தெரியுறான் அவன் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தானா இல்ல இன்னைக்கு ஒண்டிதான் எனக்கு அந்த மாதிரி தெரியுறானா எப்படின்னு அவ்வளவு கண்ணை மூடி நீ வச்சு நிற்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க அவளோட கண்ணத்திலே கையை வச்சு சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து தூங்க கூடாது லாஸ்ட் டைம்ல நீ வந்து தூங்குறது தப்பான விஷயம் இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவளும் இன்னமும் வெக்கப்பட ஆரம்பிக்கிறா ஏன்னா அக்காச்சும் வந்து இன்னமும் அங்க கியூட்டா தெரியுறான் என்ன இவன் இன்னைக்கு வந்து இன்னமும் என்ன ப்ரொவோக் பண்ற மாதிரியே இருக்கு இதுக்கப்புறம் அக்காச்சுவதா காட்டுறாங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அவனும் ஒரு சைடா நந்து பண்ணிருக்கான் அங்கே லில்லியோ நின்று நீ வச்சுன்னு இருக்கான் இந்த மாதிரி மாதிரி நான் ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிருக்கேன் இந்த வாத்தி நான் என்னோட பெண்ணை பத்தி கேட்க போறேன் ஏ சோ நீ வந்து என்னோட பெண்ணை பாத்தியா இப்படி சொல்லிட்டு அவளும் மனசுலயே யோசிக்கிறா இஹி இப்போ வந்து அவன் என்னோட கியூட்னஸ் எல்லாம் விழ போறான் இன்னைக்கு வந்து அவன் கண்டிப்பா விழுந்துருவான் ஆனா அக்காச்சோட ரியாக்சன் பார்த்தா அங்க நார்மலா தான் இருக்கு என் கையில பெண்ணு கேட்டா அங்க ஆபீஸ்ல தான் நான் பார்த்தேன் இதை கேட்ட அவளுக்கும் அங்க பயங்கரமான ஷாக்கு இதுல அவளும் அங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறா ஆனா போகும் போதே சொல்றா என்ன ஆச்சு என்னோட கியூட்னஸ் இன்னும் கம்மி ஆயிடுச்சா என்ன ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே இப்படி இவ்வளவு யோசனை இருக்கு அங்க பார்த்தா ரெண்டு பசங்களும் நம்ம லில்லி லில்லியை பார்த்து நடக்காங்க லில்லி வந்து அங்க ஹலோன்னு தான் சொல்றா இதுக்கே அவங்க ரெண்டு பேரும் அப்படி வைக்கப்படுறாங்க ஏன்னா லில்லி வந்து அவ்வளவு கியூட்டா இருக்கா இதுலயே அவளுக்கு தெரியுது இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதாவது என்னோட கியூட்னஸ் எல்லாம் கம்மி ஆகல அப்போ நான் இன்னுமோ பழைய படி நான் கியூட்டா தான் இருக்கேன் இதனாலேயே லில்லியும் இதுக்கப்புறம் நிறைய அட்டம் அங்க ட்ரை பண்றா இந்த மாதிரி நிறைய வாட்டி கியூட்டா தெரியணும்னு ஆனா அக்காச்சு விழுறானோ இல்லையோ அங்க இருக்க சுத்தி இருக்க பசங்க வந்து நல்லாவே விழுறாங்க ஆனா அக்காச்சு அங்க வந்து விழுற மாதிரியே இல்ல அவன் கண்டுக்க கூட மாற்றான் இதெல்லாம் பாக்குற லில்லிக்குதான் அங்க ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி நாடிக்கடி அவனை இம்ப்ரெஸ் பண்ணு நான் கியூட்டா வரேன் ஆனா இருந்த இருந்தாலும் வந்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரியே இல்ல அப்போ நான் வந்து என்ன பண்றது ஹிபி நான் இவ்வளவு யோசனை இருக்க அப்பதான் அவனே திரும்பி சொல்றான் நீ வந்து போனிட்டேல போடலாம் அது வந்து உன் மேல ரொம்ப கியூட்டா இருக்கும் இதை கேட்டா அவ்வளவு அவங்க ரொம்ப வைக்கப்பட்டு போயிடறா ஆனா நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் இந்த மாதிரி அக்காச்சுவ நான் லவ்ல விழ வைக்க போய் நான் வந்து அவனோட லவ்ல விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நான் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் இதுக்கப்புறம் அக்காச்சுவ அங்க போய் இருக்க பின்னாடியே லிலியும் ஃபாலோ பண்ணிருக்கா ஆனா இதெல்லாம் பாக்குற லில்லிக்கு தான் அங்க கோவக்கம் ஆகுது இந்த மாதிரி என்ன இவன் ரொம்பவும் கடுப்பேத்துறான் இந்த வாட்டி என்னோட பயங்கரமான பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் இப்படி சொல்லிட்டு அவளோ ஓடி வந்து அக்காச்சு மேல குதிக்கிறதுக்கும் அங்க குதிக்க தயாராவரா அவளும் அங்க குதிக்கும் போது இந்த மாதிரி நான் மேல குதிச்சிட்டனா அது வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காவும் இருக்கும் இதை பார்த்து அவன் கண்டிப்பா மயங்கிடுவான் இந்த வாட்டி அவன் லவ்ல விழ போறான் இப்படி இவ்வளவு அங்க மேல குதிக்கலாம் ட்ரை பண்றா ஆனா அதுக்குள்ள அக்காச்சு அதை நோட்டீஸ் பண்ணிடுறான் இதனாலே அவ வரதை பார்த்த உடனே அவனும் கையை வச்சு பிடிச்சு கரெக்டா அங்க வந்து நிக்க வச்சிடறான் ஆனா இதுக்கப்புறம் தான் அவனே அங்க ரொமான்டிக்கா பிடிச்சு சொல்றான் இந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆகல உனக்கு ஏதாச்சும் அடிப்பட்டுச்சா என்ன வா நம்ம வந்து ஸ்கூலோட ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஆனா இதெல்லாம் கேட்ட லில்லி தான் அங்க ரொம்ப வெக்கப்பட்டு அவனோட லவ்ல கீழே விழுந்துறா இதனாலே அவளும் அங்க எழுந்து சொல்றா இந்த மாதிரி எனக்கு எதுவும் ஆகல நான் வந்து இங்க இருந்து போறேன் ஆனா அதுக்குள்ளைய அவனும் அங்க கையை பிடிச்சு சொல்றான் அதெல்லாம் போக கூடாது இந்த மாதிரி நீ வா நம்ம வந்து ஸ்கூலோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் உனக்கு அடிபட்டுக்கவும் வாய்ப்பு இருக்கு இதனாலேயே அவங்களும் அங்க செக் பண்ணி இருக்காங்க வெளியிலேயே அக்காச்சும் அங்க யோசனை இருக்கான் பரவாயில்லப்பா இந்த மாதிரி என்னோட பிளானும் அங்க பயங்கரமா ஒர்க் ஆகுது இதே மாதிரி போச்சுன்னா அவன் வந்து கண்டிப்பா என்னோட லவ்ல விழுந்துருவா இப்படி ஒண்ணு யோசனை இருக்க அங்கே லிலியும் வந்து சொல்றான் இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான அடியும் இல்ல அதனால நீ பயிட்டத இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா உட்காந்து அக்காச்சு அங்க தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான் இதையோ லில்லி பாத்து நடக்கா இதை பார்த்த உடனே அக்காச்சுக்கும் புரியுது ஓ உனக்கும் தண்ணி வேணுமா இந்த மாதிரி நான் உனக்காக ஒண்ணு வாங்கினு வரேன் ஆனா அதுக்குள்ளேயே லில்லியும் அந்த பாட்டில வாங்கிட்டு சொல்றேன் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல நான் வந்து இந்த பாட்டிலேயே குடிச்சிடுறேன் ஆனா இதெல்லாம் கேட்ட அக்காச்சுக்கும் அங்க புரியுது இவன் வந்து குடிச்சிட்டானா அது வந்து இன்டெரக்டான கிஸ்ஸா மாறிட்டோம்ல இதனாலே அவனும் ரொம்பவும் அங்க பிளஸ் ஆக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த லிலிக்கும் அங்க புரியுது ஆஹா பையன் வந்து நம்மளோட டிராப்ல நல்லாவே மாற்றான் போல அவ்வளவுதான் இவன் வந்து இப்படியே என்னோட லவ்ல மாட்டிப்பான் இப்படின்னு அவ்வளவு யோசிச்சு நடக்க இதெல்லாம் பாக்குறேன் அவனும் அங்க சீச்சுக்கினே சொல்றான் ஹெய் சொல்றதுதான் சொல்றேன் மனசுலயே சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி வெளியில சத்தமா பேசினு இருக்கு நீ இதெல்லாம் கேட்டக்க அப்புறம் லிலியும் ரொம்பவும் எம்பரஸ் ஆயிடுறா இதனாலயே அவளும் அங்க வெக்கப்பட்டு இருக்கா ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி நான் இந்த தண்ணியை குடிக்க கூடாது அப்படி நான் ஒண்டி குடிச்சிட்டா அவனோட பிளான்ல நான் வந்து விழுற மாதிரி ஆயிடும் அதனால வேணாம் ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கே ஒரு பிளான் வருது இந்த மாதிரி நான் இதை சக்சஸ் விட மாட்டேன் இதனாலயே அவளும் அங்க ஒரு பிளான போட்டு அவளோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பாட்டில தூக்கி போட்டு அந்த பவரை வச்சு அந்த பாட்டில துண்டு துண்டாக்கிறான் இதனால அங்க இருக்க தண்ணியோ சொட்டு சொட்டா இது மாதிரியோ விழ ஆரம்பிக்குது நஞ்ச துணியோடய அவளோ அங்க போஸ் குத்துக்கினே சொல்றான் இது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இந்த வாட்டி என்னோட கியூட்டான பாடிய பார்த்து அவன் வந்து வில தான் போறான் இப்படி இவ்வளவு சொல்ல இருக்க ஆனா அக்காச்சு பார்த்தா அங்க ரொம்பவே இன்டெலிஜென்டா இருக்கான் அவன் வந்து அவனோட ட்ரெஸ்ஸ கைட்டிட்டு அங்க வந்து அவளுக்கு மாட்டி விட்டுறான் இந்த இத வந்து வச்சுக்கோ இந்த மாதிரி உனக்கு கோல்டு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால வச்சுக்கோ இதனால அந்த பொண்ணோட பிளானும் அங்க ஃபெயில் ஆயிடுது இதுக்கப்புறம் லில்லி அதை காட்டுறாங்க அவளும் அங்க கிளாஸ்ல ரொம்ப கடுப்பா உட்கார் இருக்கா அவளுக்கும் அங்க தோணினே இருக்கு இந்த மாதிரி நான் எப்படி அவனை என்னோட லவ்ல வைக்கிறது ஆனா அவளுக்கு கடைசி வரைக்கும் அங்க ஐடியா கிடைக்கிற மாதிரியே இல்ல இதுனாலயே அவ்வளவு அங்க வெறுப்பா யோசனை இருக்க அங்க பார்த்தா யூகாவும் வரா ஏய் நீ வந்து என்ன பண்ண இருக்க ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன் இந்த மாதிரி பத்துக்குன்னே இருக்க அதுவா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி உனக்கு ஒரு கொஸ்டின் தரேன் அதுக்கான ஆன்சர் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒருத்தங்களை லவ்ல விளைக்கணும் அதுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா இது கேட்ட யூகாவும் கொஞ்சம் யோசிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போனை காட்டுறா இந்த மாதிரி இதுதான் பிளான்னு இது கேட்ட அவளுக்கும் புரியுது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க லில்லியும் அக்காச்சும் அங்க போயின்னு இருக்காங்க அக்காச்சுவும் கேட்கிறான் ஏ லில்லி உன் கையில எதுக்கு அவ்வளவு பொருளை வச்சு நீ போயின்னு இருக்க இதுல எதுக்கு அதுவா என்னோட வீட்டுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் நான் இதெல்லாம் எத்தனை போய் நினைக்கிறேன் இப்படி போல சொல்ல இதை கேட்ட அக்காச்சும் யோசிக்கிறான் இந்த பொண்ணு கையில கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பாருக்கணும் இந்த மாதிரி இவன் இன்னும் யோசிக்கிறாளோ ஆனா அங்க லில்லியும் சொல்றான் இந்த மாதிரி அக்காச்சும் நீ வந்து எனக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க அதனால ஒரு கிஃப்டா உனக்கு வந்து நான் சமைச்சு போடலான்னு இருக்கேன் நான் சமைக்கிறத நீ சாப்பிட்டு சொல்லு இப்படி இவங்களும் பேசின்னு போய் நினைக்க அங்க பார்த்தா லில்லியோட வீடியோ வந்துது இதெல்லாம் பார்த்து நினைக்க அக்காச்சும் தாங்க அங்க ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான் இன்னது எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்டா என்னோட அப்பார்ட்மெண்ட் பார்த்தா அத்தனும் இருக்கு ஆனா லில்லியோட அப்பார்ட்மெண்ட் பிரமாண்டமா எவ்வளவு பெருசா இருக்கு இதுக்கு அப்புறம் அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள அக்காச்சும் உட்காந்து யோசனை இருக்கா இந்த மாதிரி இவ என்ன பண்ண போறான் எனக்கு தெரிஞ்சு இவ சம்பல் இருக்கா அதாவது இவ மைக்கலாம் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா அங்க பார்த்தா லியும் வரா அவளோட ட்ரெஸ்ஸும் அங்க அரைகொரிய இருக்கு அதுவும் இல்லாம ஒரு வித்தியாசமான கண்ணடியை போட்டுன்னு இருக்கா அங்க அக்காச்சும் சொல்றான் நான் வந்து இந்த பொண்ணால நான் சீடியஸ் ஆக மாட்டேன் இந்த பொண்ணு என்ன சீரியஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறது நினைக்கிறேன் ஆனா நான் அவளவு சீக்கிரத்துல ஆக மாட்டேன் ஆனா அவளோட டிரெஸ்ஸும் அதுவெல்லாம அவளோட கண்ணடிய பார்த்து பயப்புள்ள அங்க ஒரு மாதிரி ஆயிடறான் ஏய் நீ வந்து ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போட மாட்டியா இது என்ன ட்ரெஸ் ஏ இதுக்கு என்ன குறை இது நல்லா சமாதானம் இருக்கு சரி நான் உனக்கு சமைச்சு எத்தனை வரேன் இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க சமைச்சு எத்தனை வரா அது இவனும் வாயில எடுத்து வைக்க அது பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்கு இதெல்லாம் பாக்குற லில்லியும் கேக்குற ஆமா நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற இந்த சாப்பாடு எப்படி இருக்கு இது வந்து வெறும் ஆரம்பம் தான் இந்த மாதிரி இன்னமும் மெயின் டிஷஸ்லாம் எல்லாம் இருக்கு இப்படி சொன்னக்கப்புறம் அங்க பார்த்தா நிறையவே பேர் டிஷஸ் எத்தனை வந்து வைக்கிறான் இதெல்லாம் பாக்குறா அவனும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறான் இவ்வளவு டிஷஸ் ஆ இதெல்லாம் நம்ம சாப்பிட போறோமா என்ன அப்புறம் தான் அவனே கேக்குறான் இந்த மாதிரி உனக்கு என்ன பாஸ்தான்னா அவ்வளவு பிடிக்குமா என்ன ஆமாப்பா எனக்கு வந்து பாஸ்தான்னா ரொம்பவும் பிடிக்கும் இந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி பாஸ்தா தின்னுவேன் வாரத்துக்கு நான் வந்து எட்டு வாட்டி கிட்ட சாப்பிடுவேன் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ என்ன சாப்பிடுவேன் ஓ அதுவா இந்த மாதிரி நான் சாப்பிடுவேன் இதை கேட்டேன் அவ்வளவு அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறேன் நான் வந்து கேட்டேன் நீ வந்து என்னன்னா இந்த மாதிரி வெஜிடபிளோட நேம்ஸ் சொல்றேன் இப்படி சொல்லிட்டு அவளும் அங்க விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாக்குற அக்கா சுவாங்க கேக்குறான் நீ வந்து இப்படி எல்லாம் கூடாது அதுவும் ஒரு ஃபுட் ஐட்டம் தான் எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா இதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு முச்சுறாங்க சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அவ்வளவு ஒரு சீடியை தரா இந்த சீடியில இருக்க மூவியை தான் நம்ம வந்து இப்ப பாக்க போறோம் இந்த மூவி இந்த மாதிரி நான் மூவி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அதாவது நான் இந்த மூவியை பாக்கணும் என்னது அந்த மூவியா இந்த மாதிரி வேணா நான் வந்து ஆல்ரெடி அந்த மூவியை பாத்துட்டேன் அதனால இதை தான் நம்ம பாக்கணும் நீ சொல்ற மூவியும் நல்லா தான் இருக்கும் அதுல நிறைய எல்லாம் இருக்கும் இதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டையும் ஏற்பட ஆரம்பிக்குது ஆனா எப்படியும் இவங்களோ கடைசியா ஒரு டிசிஷன் எடுத்து அந்த மூவியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அக்காக்கு வந்து அந்த மூவி சுத்தமா பிடிக்கல ஏன்னா அது ஒரு ரொமான்ஸ் மூவி இதனாலேயே அவனும் அதை பாத்துக்கே சொல்றான் இந்த மூவில அப்படி என்னதான் இருக்கும் அதுவும் இதுல ரொமான்ஸ் வந்து இந்த ஏன் இந்த மாதிரி பிடிக்குதோ எப்படின்னு அவனும் சொல்ல இருக்க அப்புறம் தான் ஒரு விஷயமே எனக்கு நியாபகத்து இது வந்து ரொமான்ஸ் மூவின்னா அந்த மாதிரி சில பல சீன்ஸும் வரும்ல இவன் இப்படி சொல்லும் போதே அந்த மாதிரி சீன்ஸும் அங்க வர ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்தது அப்புறம் பயப்புல கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடறான் இந்த சீன்ஸ் எல்லாம் எதுக்கு முடிய மாத்து நான் வந்து எவ்வளவு நேரமா இதை இருக்கேன் இன்னமும் இந்த சீன்ஸ் முடியலையே ஆனா இதுக்கப்புறம் தான் பயப்பூலியா அங்க லில்லிய பாக்குறான் ஆனா லில்லி பார்த்தா அங்க வெக்கப்படுகினே அதை பார்த்துன்னு இருக்கான் இதெல்லாம் பார்த்துக்க அப்புறம் அவனுக்கும் அங்க வெக்க வெக்கமா வர ஆரம்பிக்குது லில்லி வந்து இந்த மூவியை கொஞ்சம் சீரியஸாவே அது பார்த்துன்னு இருக்காளே இதெல்லாம் பார்த்துக்கப்புறம் இவனுக்கும் கொஞ்சம் வீடா தோந்தா அதனால இவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி இன்னும் தெரில லில்லி வந்து இப்போதான் கொஞ்சம் இன்னமும் ஹார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு ஆனா இப்படி இவனும் யோசனை இருக்க அப்புறம் தான் அவனே திரும்பவும் அங்க பாக்குறான் பார்த்தா லில்லியும் இங்கதான் பார்த்துன்னு இருக்கா இதனால இவங்க ரெண்டு பேருமே இன்னுமும் வெக்கப்பட்டு போறாங்க இவன் எதுக்கு என்ன இப்படி பார்த்துன்னு இருக்கான் இந்த மாதிரி இவன் அந்த மாதிரி யோசிக்கிறானோ நான் வந்து வெறும் தான் பார்க்கலான் திரும்பினா இந்த மாதிரி எவ்வளோ டைம் ஆகுதுன்னு இதெல்லாம் பார்த்துனா இருக்க அக்கா சுவாங்க சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து என்னோட கழுத்தில் இருக்க சொலுக்க எடுக்கலாம் நான் திரும்பினேன் இப்படி இவங்க ரெண்டு பேரும் அங்கே சொல்ல இருக்க அதுக்குள்ளேயே அங்கே லிலியா சொல்கிறா இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரமாகவே இந்த மூவியை பார்த்துனா இருக்கோம் ஸோ அதனால நான் வந்து ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் இப்படின்னு அவ்வளோ எழுதுக்க ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருக்க டேபிள் சேர்லையும் அவளோட கால் பட்டுது இதனாலேயே அவளோட பேலன்ஸ் தவறி அவ்வளோ வில்லானு போயிடுறா இதை பார்த்தா அக்காச்சும் அங்கே தூக்கலான் ட்ரை பண்ணுறா ஆனால் அவனோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி இவங்க ரெண்டு பேருமே அவங்க மேலேயே எழுதுறாங்க அக்காச்சுக்கும் அங்கே ஒன்றும் புரியல இந்த மாதிரி இந்த சீன் வந்து இங்கேயா நடக்கணும் அதுவும் என்னோட பாடியை என்னால் அசைக்க முடியல அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்னோடய மூளை அதுவும் இப்போ வேலை செய்ய மாட்டுது இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக போக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஃபீலிங்ஸ் இது வந்து எங்கேருந்து வருது அங்கே பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் அங்கே நெருக்கமாக அங்கே லில்லியும் ப்ளஷ் ஆகின்னு இருக்கா அங்கே அகச்சுவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவனும் கீஸ் அடிக்கலான்னு போகும்போது திடீர்னு டல்ல ரிங் அடிக்குது யாரோட ஃபோனு பார்த்தா லில்லியோட ஃபோன் தான் இதை பார்த்தா அகச்சும் சொன்னான் இந்த மாதிரி உன்னோட ஃபோன் தான் ஓ அப்போன்னா நீ கொஞ்சம் தள்ளி போறியா இந்த மாதிரி நான் எழுதுக்கணும் இதனாலயே அவனும் தள்ளி போயிடுறான் இப்போதான் அவளே சொல்கிறான் இந்த மாதிரி டைம் ஆகிடுச்சி சரி சரி நான் நான் வந்து வீட்டுக்கு போறேன் இந்த மாதிரி டைமும் ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவனும் வீட்டுக்கு போயிடறான் அங்க பார்த்தா லீலியும் இதுக்கப்புறம் ஹெவன் ரிலியம்க்கு அங்க ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ரிப்போர்ட் பண்ணக்கு அப்புறம் தான் அவளே சொல்றான் இந்த மாதிரி எதுக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அந்த டைம்ல என்னோட மூலையும் வேலை செய்யல அதுவும் இல்லாம என்னோட இதையும் அது பார்த்தா லப லபக் லபக்னு துடிச்சு நின்றது இப்போ வரைக்கும் அது நிக்கவே இல்ல என்ன வந்து என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது இது வந்து முதல் முறையா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது இந்த ஃபீலிங் இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்ல இதுக்கப்புறம் அக்காச்சுவதா காட்டுறாங்க அவனும் அங்க போகும் போதே சொல்றான் நான் வந்து அந்த பொண்ணு கூட என்ன பண்ணிருந்த அவ வந்து ஒரு ஏஞ்சல் அவ ஏஞ்சல் இல்லம்ல இருந்து வந்த ஒரு ஏஞ்சல் அதாவது என்னோட இனிமி அதுவும் இல்லாம நான் போய் அவ கிட்ட போய் இந்த மாதிரி எது எதோ பண்ணிருந்த ஆனா என்னதான் இருந்தாலும் அம்மனி லிலி அவ வந்து ரொம்பவே கியூட்டா இருந்தா ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஒரே டைம்ல சொல்றாங்க அப்பனா நான் வந்து அவனை அவளை லவ் பண்றேன்னா என்ன இப்படி இவங்க ரெண்டு பேருமே அங்க ஷாக்கிங்கா சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த அனிமே கொஞ்சம் போரிங்கா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் எல்லாம் ஆனா இப்போதான் இதுக்கு மேலதான் சொல்ல போனா கிளைமேக்ஸ் வேற லெவல இருக்க போகுது சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப்